ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி வ்ளாகின்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோல வந்துட்டு பேன் கார்டோட பிடிஎஃப் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேன் கார்டோட பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு இதுக்குன்னு அமௌண்ட்ஸ் வந்து பே பண்ணக்கப்புறம் தான் உங்களால் வந்துட்டு அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். தென் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தென் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். பேன் நம்பர் கேட்குறாங்க அந்த வெப்சைட்டில், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர், அப்புறம் ஜிஎஸ்டி உங்ககிட்ட இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து அது ஆப்ஷனல் தான், அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து அந்த டேட்டாஸ்லாம் என்டர் பண்ணக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கீழே கூட இந்த கேப்ச்சா வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து டேட்டாஸ்லாம் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன், அதாவது இந்த டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக உங்களுக்கு ஒரு விண்டோ காட்டும். இந்த விண்டோவில் என்ன கேட்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணும், அந்த ஓடிபி நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அதாவது மொபைல் நம்பர் மூலமாக சென்ட் பண்ணுறதா இல்லை வந்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. என்கிட்ட வந்து ரெண்டுமே இருக்கனால போத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். உங்ககிட்ட மொபைல் நம்பர் மட்டும் இருந்தது அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஆனால் இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியாது. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு இவங்க அந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்துட்டு லிங்க்கில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும். தென் எனக்கும் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இல்லை, டவுன்லோட் பண்ணி காட்ட முடியாது. தென் அந்த பேமெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் காட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோடய ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. தென் அந்த ஓடிபி வந்து நான் இதில் என்டர் பண்ணிக்கிறேன். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் கேட்குது. இந்த பேமெண்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட எனி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு பேமெண்ட் பேடிஎம்மோட வாலெட்லேருந்து கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பேடிஎம் வாலெட்லேருந்து தான் சென்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பிடிஎஃப் மட்டும் ஆன்லைன் மூலமாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு அந்த இதுவே அந்த பேன் கார்டை வந்து ரீப்ரிண்ட் பண்ணி உங்களோட அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ண வைக்கிறது. தென் அது வந்துட்டு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்துட்டு ஒரு 15 ரூபா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 10 ரூபா பக்கம்தான் இருக்கும் இந்த அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் சேர்த்து. அரௌண்ட் ஒரு 15 ரூபாக்குள்ளேயே வந்துட்டு எல்லா வேல்யூ முடிஞ்சிடும். தென் நீங்கள் இதை வந்துட்டு நீங்களோட பேடிஎம் வாலெட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே டேரெக்டாக இங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேடிஎம்குள்ளே போகும். அந்த பேடிஎம்லேருந்து நீங்கள் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. தென் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.